வணக்கம் யூஸ் நீங்க பாக்குறது கேக்குறது உங்க சூப்பர் ஹீரோ டாக்கிஸ் உங்களை இன்னொரு வீடியோல பாக்குற ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம வேனமைஸ்டு அடங்காம ஒரு சீரீஸ்ல சும்மா வேற லெவல்ல இருக்கு. ஸோ இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலி கொஞ்சம் ஒரு ரெண்டு வகையான ஒரு ஏலியன் ரேசஸ் மோதுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட் இஷ்யூலேயே பார்த்துருப்பீங்க அதுக்கான ஒரு லீடாக. ஸோ இந்த பக்கம் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இதாக போக போகுது. அதே சமயம் ஃப்யூச்சரில் வரப்போகிற காமிக்ஸ்க்கான இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு லீடாக இருக்க போகுது நம்ம சேனலில். எப்படி நம்ம டிசியில் வந்து ஒன்று ஒன்றா பில்டப் பண்ணிட்டு வரோமோ அதே மாதிரி இதுவும் இருக்க போகுது. ஸோ அதனால் தொடர்ந்து உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்ஸ்னால் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு லைக் கொடுங்க. ஸோ ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் போன இஷ்யூவோட சின்ன ஃப்ளாஷ்பேக்கை பார்த்துட்டு இந்த இஷ்யூவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். எல்லோரும் ஓடுங்க, அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் கிட்டி ப்ரைட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஏன் இவ்வளோ சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, என்ன நடக்குதுங்க நம்ம எல்லாருக்கும் என்ன ஆச்சு அப்படின்னு கண்ணை முழிச்சு பார்க்க, என்ன நடக்குதுங்க என்ன சிம்பு பார்த்தீங்கன்னா உட்காந்து நம்மளோட ஆர்மி எல்லாமே சீக்கிரமே ஒன்றா சேர்ந்துட்டு இருக்க. என்ன பண்ணுறேன், நீ என்னை விட்டு போய் தொலை, நான் இவ்வளோ சத்தம் போட்டு நீ ஏன் என்கிட்ட போக மாட்டேங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள், இது எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அந்த எதுக்கு இப்போ என்ன அடிச்சனே அப்படின்னு வேணாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கத்திட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹேங் பார்த்தீங்கன்னா போதும் போதும் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லி உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ரெண்டு பேர் தடுத்து நிறுத்துறாங்க. ஸோ நம்ம வேணாம் அப்புறம் ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா செம்மையாக அடிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா என்ன பேசிகிட்டு இருக்க ஹேங்க், ஒரு சிம்பியாட் இன்வேஷனாக நடந்துட்டுருக்கு, ஆனால் இதுக்கும் வேணாம்க்கு எந்த சம்மந்தமே இல்லை, நீ எப்படி நினைக்கிற அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் வேணாம் பார்த்தீங்கன்னா போதும் விடு ஹேங்க், இதுக்கப்புறம் என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்தாகணும், இன்னியோட ஸ்பைடர்மேன் ஒளிஞ்சா அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் மெக்னோட பார்த்தீங்கன்னா போதும் நிறுத்துங்க, உங்கள் ரெண்டு பேரையும் இதே இடத்துல ஒன்றா நசுக்கி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி தன்னோட மேக்னட் பவரில் எல்லா மியூட்டன் பவர்ஸோட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வெனம் அப்புறம் ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒன்றா க்ரஷ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ இங்கே என்ன நடந்ததுன்னு நீங்கள் யாராவது சொல்லலைண்ணா, இவனுங்க ரெண்டு பேரும் இனிமேல் வாழ்க்கை முழுக்க ஒரே உடம்புக்குள்ள தான் சுத்தற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த பக்கம் ஹெர்குலஸ் பார்த்தீங்கன்னா ஓ அது ரொம்ப கொடுமையாக இருக்குமே அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் தாரும் பார்த்தீங்கன்னா ஆமாம் அப்படி தான் எனக்கும் தோணுது அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஹேங் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்னெட்டுக்கு புரிய வைக்கிறாரு. நாங்கள் இங்கேயே முன்னாடியே வரணும்னு ட்ரை பண்ணோம், இந்த இன்வெஷனை பற்றி உங்களுக்கு வார்ன் பண்ண முன்னாடியே இங்கே வரலான்னு பார்த்தோம், ஆனால் எங்களால் வர முடியல. ஸோ இதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கிரியேச்சர்ஸ், இதுங்களுக்கு பேர் வந்து பாய்சன்ஸ். ஸோ இதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஏலியன் சிம்பியாட்ஸை வந்து யூஸ் பண்ணி நம்மள மாதிரி சூப்பர் பவர்ஸ் உள்ள ஆட்கள்கிட்ட வந்து அந்த பவர்ஸை திருட ட்ரை பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் வேணாம் பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லை நம்மளோட மெமரிஸ் அது இல்லாமல் நம்மளோட உடம்பு எல்லாத்தையும் எடுத்துப்பானுங்க அவனுங்க. அதனால இப்போ ஒரே வழி இந்த சிம்பியாட்டை நம்ம உடம்புலேருந்து பிரித்து எடுக்கணும், இது எல்லாமே அவங்களோட ஹைவுக்கு சர்வ் பண்ண ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த பக்கம் நம்ம ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா இல்லை நான் எல்லாமே ட்ரை பண்ணிட்டேன், இந்த சிம்பியாட் வித்தியாசமாக இருக்குது, இது ஏதோ ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னோட வேணும் பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரா என்ன சொல்கிற அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக தெரியல, இது வந்து இப்போ ரொம்ப சோனிக் வைப்ரேஷன்ஸ் அதே சமயம் ஃபயர் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரெசிஸ்டன்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல வேணாம் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்டா அப்போது இதுக்கு மேலே எந்த ஒரு வழியும் இல்லை இதை சரி பண்ணுறதுக்கு, எல்லாமே முடிஞ்சது எல்லாமே முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த பக்கம் ஹேங்க்கும் பார்த்தீங்கன்னா ஹேங்க் அப்புறம் ஸ்காட் பார்த்தீங்கன்னா ஆமாம் நம்ம எல்லா செத்தோம் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் ஜிமி பார்த்தீங்கன்னா இருங்க ஸ்காட் எங்கே ஜீன் எங்க அப்படின்னு சொல்ல அவங்க அவங்கள பிடிச்சிட்டாங்க நமக்கு வேறு வழியும் தெரியல அப்படின்னு சொல்ல இன்னும் அவள் கத்துறது என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கு, அவள் போயிட்டா ஜிமி அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் நம்ம மேக்னெட்டை பார்த்தீங்கன்னா சரி நீங்களாம் பாய்சன்ஸால் அட்டாக் பண்ணப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அப்போ சேவியர் இன்ஸ்டியூட்டில் ஏகப்பட்ட மியூட்டன்ஸ் பசங்க இருக்காங்களே அவங்க எல்லாரையும் நம்ம வார்ன் பண்ணி ஆகணும், கிட்டி ப்ரைடை சீக்கிரமே நம்ம அப்ரோச் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் வேணாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வழி தெரியும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க எங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் மேன் ஹேண்டர் பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களையும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு ஸ்மால் சைஸ் ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா காப்பாற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதாவது லோக்கல் லெவல் ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா டி மேன் அப்புறம் ரேஜ் ஸோ இவங்க வந்து அந்தளவுக்கு பாப்புலரான கேரக்டர்ஸ் கிடையாது. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா மக்களையும் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து காம் டவுன் பண்ணி ஸோ அந்த ஏலியன் இன்வேஷனை பார்த்து பயப்படாமல் இருக்க சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க பின்னாடியே பார்த்தீங்கன்னா அல்டிமேட்ஸ் டீம் ஓ ஓ நீ தான் அவனா, நீ உங்களுக்கு தைரியம் கொடுக்கறதுனால என்ன ஆகிடப்போகுது, நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் எங்களுக்கு தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம அல்டிமேட்ஸும் பார்த்தீங்கன்னா
பாய்சன்ஸால் இன்ஃபெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த பாய்சன்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு நீங்கள் சொல்லி கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இந்த ஏலியன் சிம்பியாட்ஸ் ஸோ இதை பார்த்தினா வந்து அவங்க மேலே அட்டாக் பண்ண விட்டு ஸோ பின்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த பாய்சன்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பைடர்ஸ் மாதிரி சுற்றிட்டு இருக்கும். ஸோ அதை வந்து அவங்க மேலே ஏவி விட்டா ஸோ அவங்க டோட்டலி பாய்சன் அப்புறம் சிம்பியாட் கலந்த ஒரு கிரியேச்சராக மாறிடுவாங்க. அதே சமயம் அவங்க வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போயிடுவாங்க. ஸோ இந்த தானோஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க கண்ட்ரோலாக போயிடுவாங்க. அவங்க என்ன ஆர்டர் போடுறாங்களோ ஸோ அதுபடி இவங்க செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம அல்டிமேட்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஸ்மால் சைஸ் ஹீரோஸை பார்த்தீங்கன்னா வந்து தடுத்து நிறுத்தா. ஸோ மோனிகா ராம்போ பார்த்தீங்கன்னா ஹைபீரியன் கேப்டன் மார்வல் திங் கமோரா ரத்தம் வேணும் நமக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அட்டாக் பண்ண வர. ஸோ அவங்களும் தன்னால் முடிஞ்சதை பார்த்தீங்கன்னா வந்து அவங்களை அடித்து சமாளிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ளே ஸோ அவங்களையும் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க கண்ட்ரோல் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஆல்கிமேக்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் இல்லை நீ என்ன பேசியிருக்க இது சாத்தியமே இல்லை எல்லா டெஸ்ட்டையும் பண்ணு ஏதாவது பண்ணணும் இது இது இதுக்கான முடிவு இது கிடையாது எப்படியா இதுக்கான ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஸ்டீவன்ட பார்த்தீங்கன்னா போட்டு புரட்டி எடுத்துகிட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம கிட்டி ப்ரைட் தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பக்கம் கிட்டி ப்ரைட் பார்த்தீங்கன்னா இனி என்ன பண்ணியோ எனக்கு தெரியல ஏன்னா ஆல்கிமேக்ஸ்ன்றது ஆஸ்காப் தான் ஆஸ்காப்புக்கு பேரை மாற்றிட்டு இப்படி வச்சா நாங்கள் ஏமாந்துடுவோம்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஏன்னா நீங்கள் இந்த ஏலியன் சிம்பியாட்ஸ் ஏற்கனவே நிறைய தடவை ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன் உங்களுக்கான ஒரு விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் இத்தனை நாள் இதை வச்சு தான் ஏதோ கேம் ஆடிட்டு இருந்திருக்கீங்க உங்களுக்கு இதை பற்றி எல்லாமே தெரியும் உங்களுக்கு இதை எப்படி க்யூர் பண்ணணும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த மேக்னெட்டாக பார்த்தீங்கன்னா ஒழுங்காக உண்மையே சொல்லிட்டு ஸ்டீவன் இல்லை நான் கிட்டி ப்ரைடு நினைக்கிறதுக்கு முன்னாடியே நான் உன்னை கொன்றோம் இதே இடத்துல அப்படின்னு சொல்ல ஸ்டீவன் பார்த்தீங்கன்னா எனக்கு புரியுது ஆனால் நாங்கள் எல்லா வகையான டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு பார்த்துட்டோம் ஆனால் இந்த சிம்பியாட்ஸ் ஏதோ மாடிஃபிகேஷன் இருக்குது இதை சுத்தமாக எடுக்கவே முடியல நாங்கள் என்னென்ன ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா என்ன கருமமாக இது இது ஏன் மறுபடியும் இந்த மான்ஸ்டர் என் உடம்போட மாட்டிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வெனம் பார்த்தீங்கன்னா இதை நீ இன்னொரு தடவை மான்ஸ்டர்ன்னு சொன்ன உன் வாயை உடச்சிருவேன் உனக்கு எப்படி அதோட இருக்க பிடிக்கலையோ அதே மாதிரி தான் அதுக்கும் உன் கூட இருக்கிறது பிடிக்காத உன்ன மாதிரி புள்ள பூச்சிங்களோட யாருக்கு தான் இருக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா ஹே ஏடி என்ன பேசுகிறத ஒழுங்காக யோசிச்சு பேசு இல்லை மூஞ்சி எங்கேயோ உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் கிளாஷ் ஆகுது. ஸோ அந்த பக்கம் இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு ஹே நம்ம ஏலியன் இன்வேஷன் நடந்துட்டுருக்கீங்க அது தெரியாமல் என்னென்னமோ பேசிகிட்ருக்கீங்க இங்கே தாவலாம் சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்க. ஸோ அந்த பக்கம் நம்ம ஸ்டீவன் பார்த்தீங்கன்னா ஓகே இதுக்கு மேலே என்னால் முடியாது பட் நாங்கள் எல்லாமே ட்ரை பண்ணுறோம் எதுவுமே ஒர்க் ஆகலை பட் கடைசியாக ஒரே ஒரு வழி இருக்குது அப்படின்னு சொல்ல. ஸோ அந்த பக்கம் ஹே காய்ஸ் அப்படின்னு சொல்ல ஏஜென்ட் ஆன்டி வேனம் ரிப்போர்ட்டிங் ஃபார் டியூட்டி அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் தாம்சன். ஸோ ஏஜென்ட் வேனம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராரு ஏஜென்ட் ஆன்டி வேனம் இப்போ அவர். ஸோ அவர் அந்த இடத்துக்கு வந்தோன்னே வேனம் பார்த்தீங்கன்னா சமக்கு வந்து இல்லை இல்லை இவனா நீங்கள் அந்த சிம்பியாட்ஸ் கொல்ல பார்க்குறீங்க அது உங்களை மாதிரி உயிர் தான் அது என்ன தைரியம் தான் நீங்கள் கொல்ல பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லி வேணம் பார்த்தீங்கன்னா சமக்கம் ஆரம்பிக்கிறாரு. ஸோ அந்த பக்கம் ஸ்டீவன் பார்த்தீங்கன்னா எனக்கு புரியுது உன்னோட வேதனை வலி அதெல்லாம் புரியுது ஆனால் இப்போ நம்மளோட அதுங்களாம் விக்டிம்ஸ் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோட வேணம் பார்த்தீங்கன்னா என்ன தைரியம் தான் அவங்கள விக்டிம்ஸ்ன்னு சொல்லுவேன் இதே மாதிரி பேசிகிட்டு இருந்த உன் தலையை இதே இடத்துல கடித்து முழுங்கிடுவேன் கை தனியாக கால் தனியாக பிரித்து எரிஞ்சிருவேன் இவங்கெல்லாம் வெறும் சாதாரண உயிர்கள் தான் இவங்கெல்லாம் கிளின்டார்க்காக சர்வ் பண்ணுற சாதாரண உயிர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த பக்கம் ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா ஏ நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற இதெல்லாம் ஒரு விஷயம் ஏன் நீ இவ்வளோ கோவப்படுற அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம ஏஜென்ட் ஆண்டி வேணாம் அப்புறம் வேணாம் ஸ்டீவன் மூணு பேரையும் பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்த. ஸோ இந்த பக்கம் தூரத்தில் நம்ம டாக்டர் டூம் அப்புறம் தானோஸ் பாய்சனால் இன்ஃபெக்ட் பண்ணப்பட்ட ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நம்ம கிளீட்டஸ் கேசிட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் உள்ளாக்கிட்டு இருக்காங்க. ஸோ கார்னேஜை திரும்ப வந்து இவங்களோட அந்த பாய்சனோட கலந்து புதுசாக கொண்டு வர்றதுக்கு. ஸோ இந்த பக்கம் நம்ம டாக்டர் டூம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ கார்னேஜ் சீக்கிரமே வரப்போறான்னு தெரியுது கார்னேஜோட பிளட்ல இருந்து வரப்போகுது ஒரு புதிய ஆயுதம் நீங்க என்ன சொல்றீங்க தானோஸ் அப்படின்னு சொல்ல தானோஸ் பாத்தீங்கன்னா எனக்கும் அப்படிதான் தோணுது நமக்கு ஒரு புதிய படம் கிடைக்க போகுது கார்னேஜோட ரத்தத்திலேருந்து வர்ற அந்த ஊரு ஒரு செல்லம் நமக்கு உதவியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அந்த பக்கம் நம்ம தானோஸ் பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்ஸ் இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சரி அந்த பையன் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்ல அந்த பக்கம் டோம் பார்த்தீங்கன்னா அந்த அனோமலி தானே அவனை நாங்கள் ரிட்ரைவ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அந்த பையன் கைஜு சீக்கிரமே நமக்கும் சொந்தமாயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஸோ அந்த பக்கம் வெள்ளை கலரில் கோட்டு பட்டு மாதிரி போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹாலோகிராம் மாதிரி நினச்சிருப்போம் பட் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து
ஒரு உயிர் மாதிரியே இருக்காங்க. ஸோ அந்த பொங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா டெத்து மாதிரியே பார்த்தீங்கன்னா வந்து மாறுறாங்க. அதே சமயம் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் மாதிரி மாறுறாங்க. ஸோ உங்கள்கிட்டயே தான் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் நம்ம ஐலாண்ட் ஆஃப் மூவில் பார்த்தீங்கன்னா க்ரூட் அப்புறம் நம்மளோட ஸ்பைடர் உமன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோ தான் இருக்குது. ஹலோ, நீங்கள் இங்கே வர அனுமதி கிடையாது. உங்களுக்கு எந்த மெசேஜாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் அதை டெலிவரி பண்ணுறேன். மற்றபடி உங்களுக்கு இங்கே வர்ற அனுமதி கிடையாது. அதனால் ஹாவ் அ நைஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு இதாக. ஸோ இந்த பக்கம் மேலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு லேடி பார்த்தீங்கன்னா வந்து அங்கேருந்து சுடுறாங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னு சொல்லி எல்லோரும் மேலே பார்த்துட்ருக்கா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து கே கவேட். ஸோ அவங்க தான் பார்த்திங்கன்னா வந்து அந்த கைஜுக்கு ஒரு மென்டார் மாரின்னு கூட சொல்லலாம். ஸோ அவங்க அந்த பையனை காப்பாற்றுறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அவங்க இவ்வளோத்தையும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த பக்கம் பின்னாடியே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேர் கேபிள் கூட சேர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய மியூட்டன்ஸ் அந்த இடத்துல பாய்சனால் இன்ஃபெக்ட் பண்ணவங்க பார்த்திங்கன்னா அவங்கள துரத்திட்டு வராங்க. ஸோ அந்த பக்கம் எங்கே அந்த பையன் சொல்ல, எங்கே அவன் அவன் எங்கே இருக்கான்னு உனக்கு நல்லா தெரியும். நான் ரொம்ப மோசமான ஆள், மோசமானவன், முக்கியமானவன், அதனால் கொடுத்துரு, எங்க அந்த பையன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த பக்கம் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அதாவது வேடஸ் பார்த்தீங்கன்னா, உனக்கு இதோட ஒரு மிகப்பெரிய விஷயம் காத்துட்டு இருக்கு, அதனால சீக்கிரம் கிளம்பு, ஏன்னா இங்கே ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்க காத்துட்டு இருக்கு. அது இல்லாமல் அவன்கிட்ட ஒரு டெலபோர்ட்டர் வேறு நான் கொடுத்துருக்கேன், அதனால் அவன் இந்த உலகத்தில் எங்கே வேணா இருப்பான், உங்களை விட்டு தூரமாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த பக்கம் நியூயார்க் சிட்டியில் கைஜு பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஓடிட்டு இருக்காரு. இது என்னோட பிளான் இல்லை, ஆனால் இப்போ நான் ஓடி ஆகணும், ஏன்னா இந்த பாய்சன்ஸ் என்னை நெருங்கக்கூடாது, அவங்களுக்கு நான் கிடச்சிட்டேன்னா அவங்க இன்னும் பயங்கர பவர்ஃபுல் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஓடிட்டுருக்க. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் மேலே போய் மோதிடுறாங்க. ஏய் தம்பி, என்ன பண்ணிகிட்டு இருக்க, இங்கே ஒரு மிகப்பெரிய ஏலியன் இன்வேஷனே நடந்துருக்கு, சீக்கிரம் வீட்டுக்கு ஓடு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அந்த டீமேன் ரேஜும் பார்த்தீங்கன்னா வந்து பாய்சன்ஸ், அதாவது பாய்சன்ஸ் கிடையாது வெனம், ஆல்மோஸ்ட் வெனம் மாதிரி இருக்கிற சிம்பியாட்ஸால் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இவங்க எந்த சிம்பியாட் வகை அதெல்லாம் எதுவுமே பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணப்படலை. ஸோ இந்த பக்கம் அவங்க ரெண்டு பேத்துக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்குதுங்க, நம்ம ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அந்த பக்கம் அங்கே வந்து அந்த பாய்சன்ஸை பார்த்தீங்கன்னா அடிச்சு நொறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் பின்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்காவோட டீம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துக்கு வந்துடுது. ஸோ மிஸ் மார்வல், நோவா இந்த மாதிரி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ அங்கே ஒரு மிகப்பெரிய ஃபைட்டும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பக்கம் நம்ம கேப்டன் அமெரிக்கா தன்னோட டீம் வச்சு எல்லோரும் அடிக்க. ஸோ இந்த பக்கம் அல்டிமேட்ஸில் இருக்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா தான் கூட இருக்க அந்த பாய்சன் ஸ்பைடர்ஸை பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் மேலே ஏவி விடுறாங்க. ஸோ அது ஒருத்தர் மேலே போய் விழுந்தோன்னா அவங்க பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பாய்சன் அப்புறம் அந்த சிம்பியாட் கலந்த ஒரு கலவையாக ஒரு அடிமையாக மாறிடுறாங்க. ஸோ இதை பார்த்தா நம்ம நோவா பார்த்தீங்கன்னா, இல்லை இது இப்படி நடக்கக்கூடாது, இந்த சிம்பியாச்சு நம்ம உடம்புலேருந்து பிச்சு எறிங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிச்சு எறிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த பக்கம் கேப்டன் அமெரிக்கா பார்த்தீங்கன்னா, நோவா எல்லாம் ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டுருக்க, இந்த இது நம்ம உடம்புல இருக்கக்கூடாது, இல்லைனா நம்மளும் பாய்சனால் இன்ஃபெக்ட் பண்ண பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்குள்ள ஸோ அந்த பக்கம் நம்ம ஃபீமேல் தோர், அதாவது லேடி தோர் மேலே பார்த்தீங்கன்னா போய் அந்த ஒரு பாய்சன் ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா உட்காந்துருது. ஸோ அந்த பக்கம் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கடுப்பாகி இல்லை அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்துறதுக்குள்ள ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீமேல் தோர் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஓடிடுங்க, நான் தான் தோர், காடஸ் ஆஃப் தண்டர், உங்களை இங்கேயே அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா உடைக்கு வருது. ஸோ நம்ம தோரும் பார்த்தீங்கன்னா இப்போ பாய்சன் இன்ஃபெக்டட் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது, இந்த கைஜுன்ற பையன் என்ன பண்ண போகிறான், அவன் யார், ஸோ அவனை ஏன் தேடிட்டு இருக்காங்க தானோஸ் அப்புறம் டாக்டர் டூம். ஸோ இந்த பாய்சன்ஸ் அண்ட் சிம்பியாட்ஸ்குள்ளே நடக்கிற சண்டை எப்போ எப்படி முடிவுக்கு வரப்போகுது, நம்ம வெனம் ஏதாவது ஸ்டெப் எடுப்பாரா மாட்டாரா, ஸோ பொறுத்திருந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், புதுசாக வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப ரொம்பவே அவசியம். ஸோ மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ நான் உங்களை என்னென்ன சமையான வீடியோவில் சந்திக்கிறேன், அது வரைக்கும் சில் அவுட் கைஸ்.